தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, சினந்தெழும் மக்களிடமிருந்து என்னை விடுவிப்பவர் நீரே. என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்துவீர். என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்திடுவீர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்து போரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதமடைந்துள்ள உம் மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும் இறைப்பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் செவிசாய்த்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14-20, 24-25 மற்றும் 28 முடிய. அந்நாட்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நெகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதஸ்வரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுழலில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நெகோ என்பவர்களை நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில்மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களையும் கையின் நின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன், சாத்ராக்கு,
மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைதானே கட்டி நெருப்பில் எரிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவழிக்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்த படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடைவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்தனச் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாயிருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து,
ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ரோமையருக்கு எழுதிய திருமடல் 6:23 இறைவார்த்தை, பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு என்று குறிப்பிடுகிறது. பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்வானது நமக்கு நிலை வாழ்வு என்பதை இந்த இறைவார்த்தை அழகாகவே குறிப்பிடுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு திருடன் தான் திருடிய குற்றத்திற்காக அரசனிடம் மிக பெரும் தண்டனையை அனுபவிக்கிறான். அவன் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அரசரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு முறை கிடைக்கிறது. அப்பொழுது இவன் அவ்வாறு சொல்லுகிறான், அரசே என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த குற்றத்திற்காக உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். என்னிடத்திலே என் தந்தை சொல்லியிருக்கிற ஒரு ரகசியம் ஒன்று உண்டு, என்னை விடுவித்தால், என்னை மன்னித்தால் நான் உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். ரகசியமா? அது என்ன ரகசியம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னபோது, ரகசியம்தான், என் தந்தையிடம் நான் கற்றுக்கொண்ட இந்த அற்புதமான ரகசியம் என்னவென்றால், ஒரு மாங்கொட்டை மண்ணிலே புதைத்து வைத்தால் ஒரே இரவிலேயே அது வளர்ந்து அடுத்த நாளே அது மாங்கனி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஏளனமாய் சிரிக்கிற அரசர், அது எப்படிப்பா, ஓர் இரவில் புதைத்து வைக்கின்ற மாங்கொட்டை அந்த இரவிலேயே வளர்ந்து மறுநாள் காலையில் பலன் கொடுக்குமா? ஆச்சரியமாக இருக்கிறதே, இதுதான் ரகசியமோ என்று சொன்னவர் ஆம் என்று சொல்லுகிறார். அரசனிடத்தில் இவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான், அரசே நான் ஒரு திருடன், கல்வன், பலரை வஞ்சித்து பறிப்பவன், எனவே நான் தூய்மையற்றவன். தூய்மையற்ற ஒருவர் இந்த மாங்கொட்டையை புதைத்து வைக்க கூடாது. தூய்மையான உள்ளத்தோடு எவன் இருக்கிறானோ, எவன் இதுவரை திருடாமல் இருக்கிறானோ, அவன் புதைத்து வைத்தால்தான் இந்த மாங்கொட்டை வளரும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அமைச்சரே, நீங்கள் புதைத்து வைக்கிறீர்களா என்று அமைச்சரை பார்த்து கேட்டபோது அமைச்சர் சொல்லுகிறார், ஐயோ, நான் பல நேரங்களில் இந்த அரண்மனையில் எவ்வளவோ பொருட்களை திருடி கொண்டு போயிருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லி ஒதுங்கி விடுகிறார். இந்த திருடன் அரசனை பார்த்து கேட்கிறார், அரசே நீங்களாற்றும் இதை புதைத்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். அரசனும், என்னை மன்னித்து விடுங்கள், நானும் பல நேரங்களில் என் மக்களை வஞ்சித்து பறித்து அவர்களிடமிருந்து கொள்ளையடித்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஒரு வேடிக்கையான ஒரு கதைதான், ஆனால் இதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது, உண்மை அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பல நிலைகளில் தவறக்கூடியவர்கள், பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், ஆனாலும் கூட பல நேரங்களில் வீண் பெருமை அடித்துக் கொள்ளுகிறவர்கள், தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறவர்கள், தங்களை உயர்வாக கருதி கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள். உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன், பல நேரங்களில் நம்முடைய இந்திய நாட்டிலே, இந்த தமிழகத்திலே பேருந்திலே நாம் செல்லுகிறோம், அல்லது இருசக்கர வாகனங்களிலே செல்லுகிறோம். அவ்வாறு செல்லும் போது காவலர் நம்மை தடுக்கும் போது வீண் பெருமையை தேடுகிறோம். எப்படி என்றால், எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா, எங்க அப்பா ஒரு எம்எல்ஏ, எங்க அப்பா ஒரு மருத்துவர், எங்க அப்பா ஒரு காவலாளர் என்று சொல்லி வீண் பெருமையை தேடுவதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதை விட்டுவிட்டு வீண் பெருமையை தேடி அலைகின்ற மனநிலையானது நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதே பெருமையோடு வாழ்கிறவர்கள் தான் இந்த யூத மக்கள்,
இந்த இஸ்ராயல் மக்கள். அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், இந்த பாவம் இந்த தவறு உங்களை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்லாது, அது அழிவையே தரும், தண்டனையே தரும் என்று சொன்ன போது அன்பிற்குரியவர்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதுவரை யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் மக்கள், ஆபிரகாம் ஒருவரே எங்களுடைய தந்தை என்று பெருமை தேடுவதை பார்க்கிறோம். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னால், நாங்கள் ஆபிரகாமின் மக்கள், நாங்கள் யாருக்கும் இதுவரை அடிமையாக இருந்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எவ்வாறு அடிமைகளாக இருந்தார் என்பது ஆண்டவர் அறியாத ஒன்றா அல்லது நாம் தான் உணராத ஒன்றா? விவிலியத்தை பார்த்தால் பல்வேறு இடங்களில் எவ்வாறு பல்வேறு மக்களுக்கு இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் உணர்ந்த ஒன்றுதானே. ஆனாலும் கூட அதில் பெருமை தேடுவதுதான் அன்பிற்குரியவர்களே வியப்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் நீங்கள் சீடர்களாக இருப்பீர்கள், எப்பொழுது என் சீடர்களாக இருப்பீர்கள், என் வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்து வந்தால் நீங்கள் என் சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். எது அந்த உண்மை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அன்பிற்குரியவர்களே நாம் உண்மையை கண்டுகொள்ளுகிறோம், அந்த உண்மையின்படி வாழ்கிறோம், அந்த உண்மைக்கு சாட்சியாக திகழ்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மை என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த நாளில் உன்னத ஆசீர்வதி ஜெபிப்போம். ஆமீன். யாப்பரும் காணிக்கரே அன்பாயே தாயாண்டவரே, அடியோர் யாப்பரும் காணிக்கரே அன்பாயே தாயாண்டவரே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதன் மீட்பிற்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும்
ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை போருள் நீர் வருமளவும் அறிக்கையிடுகின்றோம் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் அக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றி என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்களும் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள்,
அவரோடு அனைத்தையும் நமக்கு அருளினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இந்நாளுக்குரிய உன்னத ஆசிரியரை பிரச்சபிப்போம். ஆண்டவரே, உம்மக்களுக்கு இறங்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமில்லாததை நாளுக்கு நாள் வெறுத்துவிட்டு உம் கட்டளைகளின் மீது கொண்டுள்ள பேராவலால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வீண் பெருமைகளை விட்டுவிட்டு உண்மையாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு விடுதலை பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். நன்றி. மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனையாயிரும் சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.